Supreme Mobiles, Apple authorized reseller, one-stop solution for all your Apple products. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இவ்வளோ நாள் 6 மணி பார்த்துட்டு பிடிச்சிட்டு நம்ம தான் ப்ரோ லேட்டு. வெறியில தான் இருக்கும் ப்ரோ, ஓப்பனாக சொல்ல போனால் அசிங்கமாக இருக்கு ப்ரோ, வேறு ஒன்றுமே இல்லை. தளபதி படம்னாலே எதிர்ப்பு அதான் செய்யும், அது என்னமோ ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்கு படம் பார்த்தா போதும். இங்கே லீவ் போட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இங்கே ஒன்றுமே இல்லை, டிசப்பாயின்மெண்ட்டாக தான் நின்றுட்டுருக்கேன் நான். ஏன்னு தெரியல. காலையிலே வந்து துபாய் பிரியப்பா சிங்கப்பூர் சித்த படம் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்குது. ஒருத்தனை வந்துட்டு 10 பேர் அடித்தா தான் அவன் தான் தலைவன். 10 பேரை சேர்ந்து ஒருத்தன் அடிச்சா பெரிய ஆள் இல்லை. ஒன்றே ஒன்று தான், லோக்கி தளபதி, அது மட்டும் போதும். எதிர்பார்ப்பை தாண்டி மற்ற ஸ்டேட்காரெல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூவே கொடுத்தது தான். இன்னமும் படம் பார்க்க முடியலன்னு ஒரு ஆதங்கத்துலேயும் வெறியில் தான் இருக்கும் ப்ரோ. ஓப்பனாக சொல்ல போனால் ரொம்ப வெறியில் இருக்கும். தளபதி படத்துக்குனா எதிர்ப்புகள் வரது ஒன்று தான், ஆனால் இனிமேல் சில்லி சில்லியாக அசிங்கமாக ஒரு மாதிரியாக ரீசன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் புதுசாக இருக்குது. ஏன் இதுக்கு முன்னாடி படம் எந்த படம் ரிலீஸ் ஆகலையா, இல்லை இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆக அப்போ இந்த பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒன்லைன் டைம் தான், அக்டோபர் 19 மட்டும்தாங்க அவருக்கு பிரச்சனை எல்லாருக்கும் வரும். 4 மணி ஷோ, 7 மணி ஷோ இல்லை அப்படின்றது எவ்வளோ கஷ்டம். அதுதான் ப்ரோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறேன்ல. ஏன்னா அடுத்த ஸ்டேட்காரன் படம் பார்த்துட்டு அவர் ரிவ்யூ சொல்லி அவர் ரிவ்யூ கேட்டுட்டு நாங்கள் படம் பார்க்க போகும்போது எவ்வளோ எவ்வளோ வேதனையாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஸ்டேட்காருங்க, அவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரு, நம்ம கொண்டாடி ஆள், மற்றவங்க கொண்டாடிட்டு ஏ உங்கள் ஆள் இப்படி சூப்பராக நடிச்சிருக்காருப்பா, பயங்கரமாக பண்ணியிருக்காருப்பா, உங்கள் டேரக்டர் வெறித்தனமாக பண்ணியிருக்காருப்பான்ட்டு அவன் சொல்லி நான் கேட்கும் போது அசிங்கமாக இருக்குப்போ. வேறு ஒன்றுமே இல்லை. படம் கண்டென்ட் நல்லா இருந்தா, படம் உங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ண நல்லாண்டா, ஆட்டோமேட்டிக்காக அது தேடி தந்துடும் ப்ரோ. அதில் எந்த உங்களுக்கு பாருங்கள், இந்த வருஷத்தே மெகா பிளாக் பஸ்டர் இதுதான், லியோ தான். அதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை எங்களுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா படம் வசூலாச்சோ, படம் நல்லா இருந்தோ நல்லா இல்லையோ, எங்கள் மனசை அதாவது படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஆனால் இந்த படம் ரொம்ப ஏமாற்றமாக இருக்கிறோம். அதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு படம் பார்த்துட்டு கொஞ்சம் அப்செட் ஆகிருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் கூட ஈ முகத்து சந்தோஷமே இல்லை. இப்போ கேமரா காட்டுறீங்களா, லைட்டாக முகத்தில் புனகு வருது, அது கூட காலிலேருந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஒருவேளை படம் பார்த்ததுக்கப்புறம் கால தூக்குற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்பு இருப்பு. ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு படம். லோக்கியோட சம்பவம்னு சொல்கிறாங்க, பார்த்தா தான் தெரியும். ரொம்ப ஹைப்பாக இருக்குது. இப்போதைக்கு மோஸ்ட் ஹைப் படம் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம், லெட்ஸி எப்படி, செம ஈகராக இருக்குது பார்த்துட்டு. தளபதி படம்னாலே எதிர்ப்பு அதான் செய்யும், அது என்னமோ ஒன்றும் பண்ண முடியாது. அது எல்லா படத்துக்கும் அவருக்கும் வந்து பழகிட்டார். ஸோ கண்டிப்பாக இந்த தடவையும் அதே மாதிரி வந்திருக்கு. ஆனால் அது தாண்டி படம் கண்டிப்பாக வெற்றி ஆகிடும், ரசிகர்கள் பார்த்துப்பாங்க. தெரில, எல்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு படம் பார்த்தா போதும். ஸோ எல்சியில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ரோலெக்ஸ் அது இதுன்னு ஏதாவது ரெஃபரன்ஸ் வரும்னு பார்க்குறான், வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். லோகேஷ்னாலே வந்து அவர் வந்து ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் தான் அவர். அவரோட ஸ்டைல்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும். மாஸ்டரில் 50-50 சொல்லியிருந்தார், இந்த தடவை 100%. ஸோ இறங்கி செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. படம் டெஃபினட்டாக நான் லோகேஷ் சார், விஜய் கூட, விஜய்னா கூட போகும்போது டெஃபினட்டாக நல்ல மூவியாக இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. அதை ஃபேன்ஸ் பேஸோடு என்ஜாய் பண்ணிட்டு தான் நான் இன்றைக்கி லீவ் போட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக. பட் பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, எந்த ஒரு செலப்ரேஷனுமே பார்க்க முடியல. ஏன்னா நான் சென்னையில் பார்க்க போகிற ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இது. நான் 11 இயர்ஸாக வந்து பெங்களூரில் இருந்தேன். அங்கேயே தமிழ் கேங் இருக்கும், அங்கே தியேட்டர்ஸ்லேயே பயங்கர செலப்ரேஷன் இருக்கும். அங்கே நான் நிறைய போயிருக்கேன். நான் நியூட்ரல் ஃபேன் தான், தலை இதுவும் போவேன், தளபதி இதுவும் போவேன். ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போக அங்கேருந்துலாம் தமிழ்க்கு அங்கே பசங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி இங்கே வந்து ரூம் போட்டு ஸ்டே பண்ணி ஒருத்தர் 10,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணிலாம் பார்த்த, ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பார்த்த ஸ்டோரி இருக்குது. அப்போலாம் என்னால் வர முடியல அவங்களோட. இப்போ நான் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன், ஒர்க்கு இங்கே ஆகிடுச்சு. சரி, ஒரு ஃபஸ்ட் டைமாக பார்க்க போகிறேன்னு வந்தால் செலப்ரேஷனே இல்லை. நான் மூவியை விட ஃபேன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்க்கணும், அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணணும் தான் வந்தேன். இங்கே ஒன்றுமே இல்லை, டிசப்பாயின்மெண்ட்டாக தான் நின்றுட்டுருக்கேன் நான். ஏன்னு தெரியல. இது ஆக்சுவலாக தேவையில்லை, பெரிய ஷோ வருது. மற்ற எத்தனையோ விஷயத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க. ஃபேன்ஸு அவங்கவுங்க இது வந்து ஹீரோவை ஆக்டர்ஸ் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை சேஃப்டியான முறையில் பண்ணிவிட்டு 4 மணிக்கே எப்பவும் போல் விட்டுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் 5 மணி. ஏன்னா அவங்க அதுக்காக எவ்வளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கட் அவுட் ரெடி பண்ணி எவ்வளோ, அவங்களுக்கான சந்தோஷமே அதுதான். அந்த 4 AM ப்ரீமியம் ஷோ அவங்களுக்கு விடும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இன்னும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு பண்ணியிருக்கலாம். அதான் டெஃபினட்டாக எனக்கும் டிசப்பாயின்மெண்ட் தான். நானும் அதுக்கு தான் எதிர்பார்த்தேன், 4 AM ஷோ இருந்தால் கண்டிப்பாக வரணும்னு. ஃபுல்லாக சென்னை ஃபேன்ஸ் வந்து பண்ணுற அலப்பறை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அந்த மாஸ் மொமெண்ட் அவங்க அங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறத விட இவங்க கொடுத்து பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ரொம்ப ஈகராக நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் அது ஸ்டார்ட் ஆகலை, வெயிட்டிங். எவ்வளோ எதிர்பார்ப்பு? அதான் இது ஒரு வார்த்தையே சொல்லிவிடும். ஸோ
ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். எல்சியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காலையிலே வந்து துபாய் பிரியப்பா சிங்கப்பூர் சித்த படம் சொல்லிட்டாங்க. படம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைப்டப்பாக இருக்கும். ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எந்த பக்கமே வராமல் ஸ்பாய்லர்ஸ் ஃப்ரீயாக போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்குது. நிறையா சொன்னாங்க, முதல்ல இது இருக்குதுன்னு சொன்னாங்க, ப்ரிவியூ இருக்குதுன்னு சொன்னாங்க, 4 மணி வந்துடும் சொன்னாங்க. வெளி ஸ்டேட்லலாம் பார்த்துட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அது இல்லாதது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஃபார் நிறையா ரீசன்ஸ் வந்து ஒரு சேஃப்டி ஒரு ப்ரோட்டோகால்காக வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அக்செப்டபிள். ஒருத்தனை வந்துட்டு 10 பேர் அடித்தா தான் அவன் தான் தலைவன். 10 பேரை சேர்ந்து ஒருத்தன் அடித்தா பெரிய ஆள் இல்லை. ஸோ அதே தான். ஸோ தளபதி ஒரு விஷயத்தையே சொன்னால் அதை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக போர்ட்ரே பண்ணி அதில் ஒரு பாப்புலாரிட்டி அண்ட் அதில் ஒரு ஆதாயம் தேடுறது தான் நிறைய பேரோட ஒரு சீப் பாலிட்டிக்ஸாக இருக்குது. ஒரு பர்ஃபெக்டாக அந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மாதிரியே அந்த பிஜிஎம் போட்டு ஒரு ஃபைனலாக அணி பிஜிஎம்ல வந்து இவங்கெல்லாம் வந்து நின்றாலே வந்து தியேட்டர்லாம் கிழிச்சிருவாங்க நிஜமாகவே. உங்களுக்கு தெரியாதா எல்லா இடத்துலையும் இருக்குது எதிர்பார்ப்பு. பட் பெருசதும் பண்ணல, படம் பார்த்த அப்புறம் தெரிய முடியும். ஏதோ படத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்ல. அதனால் பட் ஓகே 100% அவர் ஃபிலிம்ன்றதுனால அவ்வளோ ஹைப் இருக்குது. ஒரு இவ்வளோ நாள் 4 மணி பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம தான் ஒரு லேட்டு எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம தான் தமிழ்நாடு லேட்டு. ஆடியோ லஞ்ச் கேன்சல் பண்ணிட்டாங்க, அதுவும் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பெரிய அது குட்டி ஸ்டோரி கேட்கணும்னு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இது ரிலீஸ் டேட்டு நேற்று வரைக்கும் வந்து 7 மணி நாங்கள் 4 மணி நாங்கள் கடைசி நேரத்தில் அண்ட் ப்ரொமோஷனும் சரியாக இல்லை. ஒன்றே ஒன்று தான், லோக்கி தலைப்பு அது மட்டும் போதும். அது அப்புறம் அது படம் தூக்கி விட்டுறோம் அவ்வளோதான். Supreme Mobiles, Apple authorized reseller, one-stop solution for all your Apple products. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.